இஸ் முத்து ஃப்ரம் சிவகாசி நம்ம ப்ளூ ஸ்பார்க் அக்வாவோட ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்கவே இல்லை நிறையா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறையா கமெண்ட்ஸ் அது போக பர்சனலாக நிறையா கால்ஸ் வேறு வந்தது ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறது வீட்டில் குட்டி போடுது குட்டி சீக்கிரம் செத்து போயிடுது இல்லை ப்ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க என்கொயரிஸ் ஒரே நாளில் வந்திருக்கு ஸோ ஓகே இன்னைக்கு போய் ஓட்டு போட்ட கையோட அடுத்த வீடியோவை போடலான்னு சொல்லி நேராக இங்கே வந்துட்டேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று நம்ம பார்த்த அதாவது போன வீடியோவில் நம்ம பார்த்த சில பல விஷயங்கள் கொஞ்சம் பாதியில் விட்ட மாதிரி இருந்தது ஸோ இன்னொரு ரெண்டு ஸ்பெஷல் வெரைட்டிஸ் ஆஃப் மாலிஸ் வந்திருக்கு ஸோ வைல்டு மாலி அண்ட் அனதர் மாலி வந்திருக்கு ஸோ வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் அது போக முக்கியமான ஒரு விஷயம் கடைக்கு போய் ஃபிஷ் நம்ம செலக்ட் பண்ணி வாங்குகிறோம் மேக்ஸிமம் நம்ம கலர்ஸ் வச்சு சைஸ் வச்சு வாங்குவோம் பட் இந்த மேல் ஃபீமேல் எப்படி பார்த்து வாங்குறதுன்றதையும் இன்றைக்கி பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா பிளாக் செயில்ஃபின் மாலி இது பிளாக் மாலியோட இன்னொரு வெரைட்டி செயில்ஃபின் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை இதோட மேலே இருக்கிற அந்த ஃபின் பார்த்தீங்களா அது வந்து கப்பலோட பாய்மரம் மாதிரி நல்லா அழகாக விரிஞ்சிருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் சின்ன பவுலில் போட்டு காட்டினாலும் உங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியல பட் இதே டேங்க்கில் போட்டு பார்த்தா சூப்பராக தெரியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயில்ட் மாலி இதில் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒயிட் மாலி மாதிரி தெரியலாம் பட் ஆக்சுவலி இட்ஸ் கிரே இதோட கலர் வந்து கொஞ்சம் கிரேவாக இருக்குது இது வந்து ஒயில்ட் மாலின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ரேர் தான் ஐ மீன் அக்வாரியமில் மேக்ஸிமம் ஒயிட் மாலி தான் அவைலபிளாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான மாலிஸ் அக்வாரியமில் நீங்கள் பார்க்க முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இருக்கும்போது வாங்கிக்கலாம் ஸோ அந்த ரெண்டு வெரைட்டிஸ் மாலிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒயில்டு மாலி வந்து சும்மா ஜஸ்ட் கலந்து வந்திருந்தது அது நான் வாங்கணும்னு வாங்கலை ஸோ நான் கடைக்கு போயிருந்தேன் அங்கே வேறு ஒரு டேங்க்கில் இது இருந்தது நான் இது கொய்ன்னு நினச்சேன் இது இருந்த சைஸுக்கு இது கொய் ஃபிஷ்ன்னு நினச்சேன் பட் இது மாலி ஐடென்டிஃபை பண்ணி வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது நல்லா இருந்தது உண்மையிலே அந்த செல்ஃபின் மாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெஸ்ட் மாலி அண்ட் அதுவும் பிளாக்ல இவ்வளோ பெரிய செயில் பின்னோட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது ஃபிஷில் மேல் ஃபீமேல் எப்போவுமே நம்ம பார்த்து தான் வாங்கணும் நார்மலாக ஒரு டேங்க் சின்ன டேங்க் சின்ன சைஸ் டேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேல் அப்படின்ற கால்குலேஷன் நம்ம எப்போவுமே போடுவோம் ஏன்னா மேல் அதிகமாக இருந்ததுன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு மீன் சாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை எப்படி மேல் ஃபீமேல்னு பார்க்கலான்னு நான் ஒரு ரெண்டு வெரைட்டி ஃபிஷ் வச்சு சொல்லி காட்டுறேன் மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷுக்கு இது தான் வரும் அதாவது மாலிஸ் கப்பீஸ் பிளாட்டிஸ் லைவ் பேரர்ஸ் அதாவது குட்டி போடக்கூடிய எல்லா வகையான மீனுக்கும் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது ஃபீமேல் அதாவது அந்த வயிற்றுக்கும் வாலுக்கும் நடுவில் அந்த ஒரு குட்டி ரெக்கமாக இருக்குது ஃபீமேல் பட் அதே இடத்துல அது குட்டியாக ஒரு நீடில் மாதிரி நீட்டிட்டு இருந்தால் அது மேல் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இந்த பவுலில் போட்டிருக்கோம் நான் சொன்ன விவரங்கள் வச்சு இதை உங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லெஃப்டில் கீழே இருக்கிறது ஃபீமேல் யா இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது மேல் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆக்சுவலி நான் காட்டின மாதிரி நம்ம மாலிஸில் எப்போவுமே அந்த அந்த ஃபின் வந்து நோட்டிஃபை பண்ணிக்கோங்க அந்த வயிற்றுக்கு கீழே அந்த எண்டில் இருக்க அந்த ஃபின் நோட் பண்ணி தான் நம்ம வந்து மேல் ஃபீமேல் வாங்கணும் நான் இது ஆரஞ்சு மாலி உங்களுக்கு தெளிவாக தெரியுன்றதுக்காக ஆரஞ்சு மாலி வச்சு சொல்லியிருக்கிறேன் மற்ற எல்லா மாலிக்குமே நீங்கள் இதே தான் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டேங்க்கில் நீங்கள் நார்மலாக அந்த நெட்டோடு எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அப்படி டவுட் இருந்தது அப்படின்னா அக்வாரியமில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்க மேல் ஃபீமேல் எனக்கு இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீடிங் கப்பீஸ் ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோக்கான ஒரு குட்டி ப்ரமோ ஸோ இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மெயினாக இனிமே அக்வாரியம் போனால் இது மேலா அது ஃபீமேலா எனக்கு இத்தனை மேல் வேணும் இத்தனை ஃபீமேல் வேணும் நம்மளே கேட்டு வாங்கலாம் அதாவது சில பல மேக்ஸிமம் ஷாப்ஸ்லே அவங்க நீங்கள் கேட்குறது தான் கொடுப்பாங்க பட் இன்கேஸ் அது அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா இது ஃபீமேல் தான் இது மேல் தான் இந்த மாதிரி எனக்கே நிறையா தடவை நடந்திருக்கு இது மேலே ஆமாம் மேல் தான் இது ஃபீமேலாக ஆமாம் ஃபீமேல் தான் அது கேட்டது ஒரே ஃபிஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ அதனால் இனிமேல் நீங்களே கொஞ்சம் பார்த்து வாங்குங்க என்னோடய ரேஷியோ மேக்ஸிமம் சின்ன டேங்காக இருந்தால் ரெண்டு ஃபீமேலுக்கு ஒரு மேல் போடலாம் பெரிய டேங்காக இருந்தால் மூணு ஃபீமேலுக்கு ஒரு மேல் போடலாம் நாலாவது ஃபீமேல் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு மேல் நீங்கள் வாங்கி தான் ஆகணும் ப்ரீடிங் பர்பஸ் நார்மலாக வீட்டில் வச்சுருக்க பர்பஸ் எல்லாத்துக்கும் இந்த ஒரு ரேஷியோவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மீன் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காமல் அடிச்சுக்காமல் இருக்கும்
கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் இது கணக்கே இல்லை, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப் யூ லைக் த வீடியோ. அண்ட் இனிமேல் கடைக்கு போனால் நீங்களே பார்த்து இது ஒரு ஃபீமேல் இது ஒரு மேல் அப்படின்னு வாங்கிட்டு ஓகே நண்பா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. வழக்கம் போல தான் அதே முக்கியமான விஷயந்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆ போதும் லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் யாரும் பார்க்கவே மாட்டாங்க வீடியோவை. ஓகே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வில் பி ஆன் ப்ரீடிங். ஓகே பை.